வணக்கம் இனிய நண்பர்களே, என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டக்குன்னு கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ சொல்ல போகிற மெசேஜ் சிரிக்க மட்டும் இல்லை, சிந்திக்கவும். பருப்பில் வசந்தது முந்திரி, பதவியில் வசந்தது மந்திரி. தண்ணீரை தண்ணின்னு சொல்லலாம், ஆனால் பன்னீரை பன்னின்னு சொல்ல முடியாது. பல் கல்லில் பட்டாலும், கல்லில் பல் பட்டாலும் டேமேஜ் என்னவோ பல்லுக்கு தான். வாழ்க்கைங்கிறது பனை மரம் மாதிரி, ஏறினா நொங்கு, விழுந்தா சங்கு. 1000 இருந்தாலும் 1000 ஒன்று தாங்க பெருசு. குக்கரில் விசில் அடித்து பஸ்ஸு போகாது, கண்டக்டர் விசில் அடித்து சோறு வேகாது. காசு இருந்தால் கால் டாக்ஸி, காசு இல்லைன்னா நம்ம கால் தாங்க டாக்ஸி. பாம்பு எத்தனை தடவை படம் எடுத்தாலும் சரி, தியேட்டரில் ரிலீஸ் ஆகாது. நீங்கள் எவ்வளோ பெரிய கோபக்காரனாக இருந்தாலும், மகாவீரனாக இருந்தாலும், குளிர் அடித்தாலும், கரண்ட் அடித்தாலும், உங்களால் திருப்பி அதை அடிக்க முடியாது. சாலையை பார்த்தா சமத்து, சேலையை பார்த்தா விபத்து. ஃபைல்னால் உட்காந்து பார்க்கணும், ஃபைல்ஸ்ன்னா பார்த்து உட்காரணும். ஓடுற எலியே வாழை பிடிச்சா நீ கிங்கு, ஆனால் தூங்குற புளி வாழை மிதிச்சா உனக்கு தான் சங்கு. சைக்கிளை ஓட்டுறது சைக்கிளிங்னா, ட்ரெயினை ஓட்டுறது ட்ரெயினிங்கா? குலுசு போட்டால் சத்தம் வரும், ஆனால் சத்தம் போட்டால் குலுசு வருமா? டெய்லரும் பார்பரரும் வெட்டி வெட்டி தான் சம்பாதிக்கிறாங்க, அதனால் அவங்கள வெட்டி வேலை செய்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும். அதுக்குன்னு மாஸ்கை போடாமல் மறந்துடாதீங்க, விட்டுறாதீங்க மாஸ்கை. எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துங்க. அப்படி எடுத்துக்கிட்டு மனசை லேசாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தான் மாசு. இல்லைன்னா எல்லா கவலையும் மனசில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தான் மற்றவங்களுக்கு முன்னாடி தூசு. மாசாக இருக்க தூசாக இருக்காதிங்க.